மோசேயோடு ஆண்டவர் எந்த மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்? மீதியானிய மொழியிலே. ஏன்? மோசே கடந்த 40 வருடங்களாக மீதியான் மொழியைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். மோசேக்கு எபிரேய மொழி தெரியுமா? தெரியவே தெரியாது. கொஞ்சம் தெரியுமா? கொஞ்சமும் தெரியாது. ஏன்? அவர் முதல் ஒரு சில மாதங்கள் தன் அம்மாவால் வளர்க்கப்பட்டாலும் அவர் 40 ஆண்டுகள் பார்வோனின் அரண்மனையில் வளர்ந்தபடினால் எபிரேய மொழி அறவே தெரியாது. எகிப்தியர்களுடைய மொழி தெரியுமா? தெரியும், ஆனால் சரளமாய் வராது. ஏன் வராது? 40 வருடங்களாக பேசவில்லை. 40 வருடங்களாக மோசே எகிப்திய மொழி பேசவில்லை. ஆகவே எகிப்திய மொழி தெரியும், ஆனால் சரளமாக 40 வருடங்களுக்கு முன்பு பேசின விதத்தில் இப்போ வராது. ஆகவே 40 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கும் மீதியான மொழியிலே தான் ஆண்டவர் மோசையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியிலே 10வது வசனம் ரொம்ப முக்கியம். இதை தான் நிறைய பேர் தப்பாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நடந்த பிறகு கடைசியில் சொல்லுகிறார் மோசே, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்க வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள்? மோசே திக்கு வாய். இந்த ஃபேஸ்புக்கில் சில நேரம் நம்மை சந்தோஷப்படுத்துகின்ற வசனங்கள் வரும். அதில் சொல்லுவார்கள், திக்குவாயனான மோசையை பயன்படுத்தின ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். மோசே திக்குவாயனே கிடையாது. வசனத்தில் சொல்லியிருக்குதே, மோசே என்ன தெரியுமா சொல்லுகிறார்? பார்வோனனுடைய அரண்மனையிலே 40 வருடங்கள் எகிப்திய மொழி பேசி வளர்ந்தவர் அடுத்த 40 வருடங்களும் எகிப்திய மொழி பேசவில்லை. இப்போ அவர் ராஜ அரண்மனைக்கு போய் பார்வோனோடு பேச வேண்டும். அப்போ பார்வோனோடு பேசும் பொழுது அதற்கென ஒரு மொழி இருக்கிறது, உண்டா இல்லையா? பாருங்கள், பழைய ராஜா மந்திரி படங்களை பார்த்தால் அதில் அவர்கள் செந்தமிழ் தான் பேசுவார்கள். அரசர்கள் அவர்கள் செந்தமிழ் தான் பேசுவார்கள். அப்போ வீடுகளிலே ஜனங்கள் பேச்சு தமிழ் பேசிக்கொண்டிருந்தாலும் அரச அவைக்கு போய் மன்னனோடு பேசும் பொழுது, மன்னா, தங்களை காண நான் வந்திருக்கிறேன், விளங்குதா? ராஜா வரும்போது, ராஜா வர்றாரு, எல்லாம் எலும்பு அப்படி சொல்ல மாட்டாங்க. ராஜாதி ராஜ, ராஜமார்த்தாண்ட, ராஜ குலசேகர, இப்படியெல்லாம் சொல்லி அவர் வருகிறார் என்று சொல்லி தான் எல்லாரும் எழும்புவார்கள். அப்போ ராஜா அமர்ந்த பிறகு, இன்று அவையில் என்ன சம்பவம் நடக்க இருக்கிறது அமைச்சரே? அப்போ அமைச்சர் எழும்பி, மன்னரை காண வந்திருக்கின்றார்கள் சிலர், சரி வர சொல். அப்போ அவர்கள் வருவார்கள். அப்போ மன்னர் கேட்பார், என்ன உங்களுடைய பிரச்சனை? அப்போ அவர்கள் அந்த மன்னரோடு பேசும் மொழியிலே அவர்கள் அந்த கணத்தை பயன்படுத்தி மன்னா என்று அவர்கள் பேச வேண்டும். இப்போ மோசே பார்வோனுடைய அரண்மனைக்கு கடைசியாய் போனது 40 வருடங்களுக்கு முன்பு. அந்த நேரத்தில் அவருக்கெல்லாம் சும்மா தண்ணி மாதிரி வரும். இப்போ 40 வருடங்களாக பேசாத மொழியில் பேசும்போது இடையிலே குழம்புமா குழம்பாதா, திக்குமா திக்காதா, அதைத்தான் சொல்லுகிறார். எபிரேயர்களோடு பேசுவதற்கு இவருக்கு எபிரேய மொழி தெரியுமா? தெரியாது. அப்போ எபிரேயர்களோடு போய் பேசும் பொழுது அதுவும் அந்த எகிப்திய மொழியிலே இவர் கொஞ்சி குலாவி தான் அவர்களுக்கு விஷயத்தை சொல்ல வேண்டும். விளங்குதா? இப்போ நம்மளை சில பேர் பிரெஞ்சு பேசுகிற மாதிரி. அரசு அரண்மனைக்கு போனால் ராஜாவோடு பேசுவதற்குரிய அந்த எகிப்திய மொழி தெரியாது. ஆகவே இவர் சொல்கிறார், எனக்கு அதுதான் திக்குவாய், அந்த நமக்கு தெரிந்த திக்குவாய் கிடையாது. ஓகேயா? அந்த திக்கு வாய் மோசே அப்படி இல்லை. ஓகே. அப்போ கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? போனி, உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன். இவ்வளவும் சொன்ன பிறகு 13வது வசனத்தில் சொல்றார் மோசே, ஆண்டவரே ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்புமே. என்னையே அனுப்புறீங்க ஆண்டவரே, யாரையாகிலும் அனுப்புமே. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் வரமா வராதா?
மூன்றாம் அதிகாரத்திலிருந்து நான்காம் அதிகாரம் 12வது வசனம் வரை இவ்வளவு விஷயங்களை பேசின பிறகு எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஐயா நான் தான், யாராவது அனுப்பவே நான்தான், நான் வேண்டாமே, அவருக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். நான் நினைக்கிறேன் இப்போ தான் மோசேக்கு தெரிகிறதா இருக்கும் தான் தன்னுடைய குடும்பத்தவர் யார் என்று. நான் நினைக்கிறேன், அப்படி நினைப்பதற்கு எனக்கு போதிய அளவு ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் நான் பிள்ளையாய் கூட இருக்கலாம். ஓகே, ஒருவேளை மோசேக்கு 40 வருடங்களுக்கு முன்னே கூட தெரிந்திருக்கலாம் ஆரோன் அண்ணன், மிரியாம் அக்கா, யோகபேத் அம்மா, அம்ராம் அப்பா என்று. ஓகே, ஆனால் என்னை பொறுத்தவரை இப்பொழுது தான் தெரிகிறது. என்ன தமிழில் ஆரோன் உன் சகோதரன் அல்லவா என்றல்லவா இருக்கிறது? இப்ரே மொழியிலே அது எப்படி இருக்கிறது என்றால், உனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான், அவன்தான் ஆரோன் என்று சொல்வது போல தான் இப்ரே மொழியிலே இருக்கிறது. அப்போது அவன் வருவான். அப்போது ஆண்டவர் தீர்மானிக்கிறார், ஆரோனை நான் இனி அனுப்ப வேண்டும் என்று. அங்கு 40 ஆண்டுகள் தங்கள் தம்பியை காணாமல் ஆரோனும் மிரியமும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள், யோகவேதும் அம்ராமும் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் மோசே யார் என்று. ஆனால் மோசே அடிக்கடி அவர்கள் காண்பது கிடையாது. தங்கள் மகன், தங்கள் தம்பி பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்கிறான் என்று அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். அப்புறம் திடீரென ஒரு நாள் அவன் வந்து போகும் பொழுது அவர்கள் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பார்கள். என்ன அழகாக இருக்கிறான் அப்பா, ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு இருக்கிற இந்த வேதனை அவனுக்கு இல்லை, அவன் பார் ராஜகுமாரனாக இருக்கிறான் என்று மிரியாமும் ஆரோனும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். தங்கள் மகன் அப்படி இருக்கிறதை பார்த்து அம்ராமும் யோகவேதும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். திடீரென ஆளை காணவில்லை, அப்படிதானே சொல்லிட்டு போனார் மோசே, திடீரென ஆளை காணவில்லை. அப்போ அவர்களுக்கு தெரியாது என்ன நடந்தது என்று. ஒரு வருடமா, ரெண்டு வருடமா, 10 வருடமா, 40 வருடங்கள் ஆகிவிட்டன. இப்போ மிரியம் குட்டு குட்டு கிளவி ஆகிவிட்டாள், 90 வயது கிட்டத்தட்ட. ஆரோன் 83 வயது. இப்போ அவர்களெல்லாம் கிழவர்கள், எப்படி என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை சொப்பனத்திலே இருக்காம், எப்படியோ ஆரோனுக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டார், உன் தம்பி மோசே உயிரோடு இருக்கிறான், நீ போய் அவனை சந்திக்க வேண்டும். அப்போதான் ஆரோனுக்கும் மிரியமுக்கும் தெரியும் தங்கள் தம்பி உயிரோடு இருக்கிறார் என்று.